ஆனது. நம நாராயணி அவர்கள் ஹரிமோகன் நம நாராயணி அவர்கள் Thank you.
கண்ணீர்
பானை என்ற ஐந்து இடங்களிலே குறிஞ்சியினர் சுற்றுவரை பணிபாலகம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நம்பி முகனுக்கும் பள்ளி என்ற பெயரோடும் வடக்கு பிள்ளையாக வளர்ந்து வருகிறேன். புழ விளக்கப்படி பதவியது வெண்கள் எல்லாம் திரைக்காவல் புரிய வேண்டும். வாங்கில் உருவகட்டு ரேட்டிங் செல்ல வேண்டும். இதன் கூட இடம் வணக்கம் அருகினது இது அருமை தந்தையார் உலகப்பெருமானுக்காக சென்றதை எங்களுக்காக கருதினை இரண்டு திரைகளை திரைப்படத்தை கிடைத்து அதற்கு காவலி போகுமாறு சொல்லியிருக்காங்க. திரைக்கு துணைக்காக நான் செல்கின்றேன். எனக்கு துணைக்காக என்னுடைய தோழிகள் எல்லாம் வராங்க. அழக ரசிகள் அப்பே கிடையாது. அப்ப தோழி ஒருத்தி தோழி மாதிரி ஒரு பெண்ணு அழைச்சிட்டு போய் சிறப்பாக காவலை பார்க்க வேண்டும். காவல் எம்பெருமார் முருகனுக்காக வந்த வினையும் வருகின்ற வகையினையும் கந்தன் என்று சொல்ல கணங்குமே செந்திலகர் செய்வகா என்று சொல்லி திருநீர் அடிவாருக்கு மேக வராதே வினை வந்தவனையினா இருமான வரை செய்த பாவம் வரப்போகும் வழிவினை அப்படின்னா இனிமேல் செய்யக்கூடிய பாவம் தெரியாம பண்ண பாவத்துக்குதான் மன்னிச்சிருக்காங்க. அரோகரான்னு சொன்னா ஆயிரம் பாவங்கள் குறையும் அப்படின்னு இருக்காங்க. குற்றங்களுக்கு எல்லாம் அரோகரான் பண்றதெல்லாம் வேணும்னே பண்ணிட்டு அரோகரான்னு பாவங்கள்லாம் குறையாது. ஆக நவநிலை சாதாரண தெய்வமா சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை. சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லவே இல்லை. நாம் இருக்க வைமை நின்று பக்தர்களுக்கு அபய கரத்தையும் ஆறுதல் வார்த்தைகளையும் வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னு முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்காக இன்று நிகழ உள்ள காவல் சிறப்பாக நடக்க வேண்டும். காவல்னா காவல் மட்டும் கிடையாது, அதற்கு தாண்டி களவம். எனக்கே தெரியல யாரும் ஒரு களம் நடக்க எல்லாம் சாமி கிட்ட வழி யார் வந்த என்ன யாரும் வரணும்னு நம்மளே தனியா நம்மளே பேசிட்டு போயிருமா. ஆமா இருந்தாலும் யார் வந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் சரி முருகன் நல்வழிப்படுத்தி வெற்றியை நமக்கே அமைச்சு தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதையினாலே சிறப்பாக காவல் நடக்கணும். ஆமா ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். அது நேற்றைய திருநாள் ரொம்பவே உகந்த மிக பிரசித்தியான ஒரு திருநாள். எல்லாருமே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலக அளவில் எல்லாருமே உண்மையாகவே இந்த நாடை கொண்டாடணும். என்ன நாள் அப்படின்னா ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கு அப்படின்னாலே காவிரி ஆற்றங்கரையிலே அன்னை காவிரி பெருக்கெடுத்து ஓடி ஒரு நாளாக கொண்டாடப்படக்கூடியது ஆடி பெருக்கு. விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அது மட்டுமில்லை உலகத்தில் யாரெல்லாம் தண்ணீர் குடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த நாளை கொண்டாடணும். நம்ம அடுத்த நாள் நம்ம இங்கே இதுவுமே அந்த நாளுக்கு சமமாக தான் நினைக்கிறேன். ஆகையினால இந்த நாளில் அம்பாளை விளங்கிவிட்டு அதன் பிறகாக தோழிகளை அழைத்து காவலுக்கு செல்லலாம். Thank you.
அன்பாளுடைய விழுந்தார். சக்தியின் மூலமாக ஆறு முகங்களும் ஒருமுகமாக இணைக்கப்பட்டதால் எம்பெருமான் முருகனுக்கு சண்முகம் அப்படின்ற பேர் வந்தது. கண்டன் அப்படின்னாலே அதான் அர்த்தம். ஆறு முகம், ஆறு குழந்தைகள், ஆறு தாமரை மலர்ல. குழந்தைகள்னாலே நிறைய கேள்விகள் பாருங்க. ஆமா, மனித பிறப்புல உலோகத்துல பிறந்த பிள்ளைகளே திருவிளையாரு தனித்தனியாக உருவம் பெற அந்த ஆறையும் ஒன்று சேர்த்து அப்படி பிடித்தான் அம்பாள். பிடித்ததுனாலதான் கந்து, கந்தன் அப்படின்னு பேர். கந்துனா பிடிக்கிறது, பிடிச்சா விடாது. நல்லா வட்டிக்கு கந்து வட்டின்னு பேர் வச்சிருக்காரு, அதுவும் பிடிச்சா விடாதுன்னு. ஆகே அப்பேற்பட்ட கண்டன், குமரன், சண்முகன், சுவாமிநாதன் என்ற பட திருநாமங்களோடு விளங்குகின்ற தமிழ் தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானுக்காக இன்று நிகழவுள்ள இந்த காவல் நல்லபடியா நடக்கணும். ஏன்னா இவங்க முருகா முருகன் முருகனுடைய பிரதியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நினைக்கலாம், நான் வந்திருக்கிறதே முருகனுக்காக தான். முருகன் மீது கொண்ட அடல்கிடந்த அன்பு, பக்தி, பாசம் இப்பொழுது காதலாக மாறியுள்ளது. இந்த காதலை வெளிப்பாடு செய்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். எப்பொழுது வந்தாலுமே அன்படி படித்து மகளாக ஆசி வழங்கக்கூடிய அன்பு அப்பா
சோமாசாரி அவர்கள் நம்ம 51 பரிசாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். மனமார்ந்த நன்றிகளையும் நன்றி கலந்த வணக்கத்தை உருவாக்கி வருகிறோம். சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்குதா, குக்கு குக்கு